கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் இன்று கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம். கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பீகாரில் செங்கல் சூளையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 7 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அச்சம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளித்து தமிழக அரசு உத்தரவு, கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளராக பதவி உயர்வு. சென்னை தீவுத்திடலில் டிசம்பர் 28 தேதி முதல் சுற்றுலா பொருட்காட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும், மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே இன்று முதல் கொரோனா பரிசோதனை, கொரோனா பரவுவதை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை.